நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை என்ன தலைப்பு
ஏதோ ஊர்ல பத்தி பேசிட்டு போயிரோங்களோ அப்படி பேசினாலும் நீங்க கேப்பீங்க அது சந்தோஷம் தான் இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அது நாலு பேசினா தானே பரவாயில்ல கடவுள் மேல இருக்கிற பக்தி இருக்கட்டும் அதை தாண்டி வாழ்வியல் இன்றைக்கு சமூகத்துல நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசணுன்றதுக்காக தான் இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனால கோவை பழனியில் நடைபெறுகிற இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நிர்வாக பெருமக்களை மீண்டும் வணங்கி மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த வாழ்க்கை வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா அதுதான் தலைப்பு வாட்ஸ்அப் காலம்னா என்ன எங்க போன் இல்லாதவங்க கை தூக்கம் பார்க்கலாம் உலகத்தின் முதல் பொய் அதுதான் வீட்டுல வச்சுட்டு வந்துருப்பீங்க அதனால வாட்ஸ்அப் இல்லாம யாரும் இல்ல டெய்லி காலையில எல்லாரும் பல்லு வறுக்கிறாங்களோ இல்லையோ செல்ல விளக்கிக்கிட்டே இருக்காங்க எந்த நேரமும் அதுவும் இப்பெல்லாம் செல் இல்லாம வாழ முடியாதுன்ற ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஒரு நாள் நைட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து படுத்தேன் 4 மணிக்கு வீட்டுல படுத்த உடனே திரும்ப போன்ல டிங்கின்னு ஒரு சத்தம் எடுத்து பார்த்தா 3:55 ஒருத்தன் குட் மார்னிங் போட்டுருக்கான் 3:55 அவனை நான் கேட்டனா எனக்கு அது தேவையா பார்த்துட்டு வச்சுட்டேங்க 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி ஒரு டிங்கின்னு ஒரு சத்தம் அப்பதான் நான் கண்ணு அசந்தேன் எடுத்து பார்த்தா அவன் கேட்கிறான் நான் குட் மார்னிங் அனுப்புனேன் நீயும் பார்த்துட்ட ப்ளூ டிக் வந்துருச்சு ஏன் மாப்பிள எனக்கு குட் மார்னிங் நீ அனுப்புலன்னு கேட்கிறான் வேற வழி இல்லாம அவனுக்கு திரும்பவும் நான் குட் மார்னிங் அடிச்சுட்டு அப்பா சாமி தப்பிச்சிருந்தாலும் வச்சுட்டு படுத்துட்டேங்க 1.5 மணி நேரம் கழிச்சு திரும்பி டிங்கின்னு ஒரு சத்தம் எடுத்து பார்த்தா தேங்க்யூ போட்டுருக்கான் இப்படி இவனெல்லாம் என்ன செய்யறது போன் இல்லாம வாழ முடியலைங்க